நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்றைக்கி ஒரு பதிவு தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியலில் ரொம்ப காமெடி பண்ணின்னு சுற்றினு இருக்கார். சி, அவருக்கு 1.8% 1.7% அவர் ஓட் பேங்க் இருக்குது. ரைட், ஓகே, அவர் ஃபாலோயிங் வச்சுருக்க, உன்னை நம்பி வராங்க இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு கணிசமான அமௌண்ட்டில் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள தப்பான வழி. ஸோ அவங்களுக்கும் புரியணும் இது என்னன்னு. நான் வந்து ஜென்ரலாக என்ன சொல்கிறேன்னா, ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கணும்னா ஜட்ஜ் பண்ணுங்கள். அந்த ஜட்ஜ் பண்ண முடியலன்னு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவர் வாயை திறந்தால் புழுகு தான், புழுகு மூட்டை. அவரை பற்றி தாங்க இந்த பதிவு. அதுக்கு முன்னாடி அவர் பேசின சில வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அதுக்கு பின்னாடி நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. நடிகை விஜய்க்கு சேர்த்தா சார்? எல்லாருக்கும் சேர்த்தோம். நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நீனு அங்கிருந்தானே வந்தா என்ன, நான் ரசிகர்களை சந்திக்கலையே. விஜயகாந்தை போல, கமலை போல, ரஜினியை போல நான் ரசிகர்களை சந்திக்கல. இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறோம், அது எல்லாரையும் தம்பி சொல்லப்போ நான் தொடங்கி வச்சா தான் முன்னெடுப்பாங்க. அதனால அதை செஞ்சேன். இப்போ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் தம்பியிலலாம் நிறைய அகதிகள் முகாமில் போய் பெண்களை எடுத்து நானே தலைமையேற்று திருமணம் செஞ்சு வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் படைக்கிற நம்ம கொழுக்கட்டையாவது படைச்சத என்ன படைச்சு ஒன்னு ஒரு கருமத்தையும் படைக்கிற ஐந்தினை தெய்வங்களையும் ஏற்கிறதே மரபா கொண்டாடி இருக்குது. அதை தான் நாங்கள் போற்றோம். நாங்க வந்து இதை பண்ணிடுவோம். கர்நாட்டியல் இதே வேலைதான் எங்களுக்கு. ரஜினி வந்தா தான் சரியாக, கமல் வந்தா தான் சரியாக, உங்களை எல்லாம் கொன்னா தான் நாடு சரியாக. நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? புரியுதா ராஜா? இப்ப இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறாங்க. அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு நான் வாழ்த்துறேன். அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு ரஜினி கமலை அடிக்கிற அடியில் விஜய் வரமாட்டாராம், அப்புறம் வந்து சினிமாக்காரங்களாம் வரக்கூடாது, அந்த ஆட்சி சினிமாக்காரங்களாம் ஆட்சியை பற்றி நினைக்கூடாது. தலைவர், நீ எதுலேருந்து ராஜா வந்த? நீ வந்ததும் அதுலேருந்து தான். நீ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இவர் வந்து இவர் ஃபேன்ஸை நம்பி வரலையானே, உனக்கு ஏதுப்பா ஃபேன்ஸு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஏது? நீ சினிமாவில் நீ டைரக்ட் பண்ணியானே பாதி பேருக்கு தெரியாது. 99.9% ஜனங்களுக்கு நீ தெரியாது ஒரு டைரக்டர்ன்றது. ஏதோ காமெடியாக ஒரு நாலஞ்சு ரோலில், அதுவும் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ரோலில் தான் நடித்தேன். எப்படி வாய் கூசாமல் போய் பேசுறது? ரஜினி கமலை இவர் அடிச்சுட்டு வரான். அடையங்கப்பா பயமாக இருக்குதுறாப்பா. அந்த மாதிரி பேச்செலாம் பேசாதீங்க மிஸ்டர் சீமான். அதே நீ சொல்கிறீங்க புரட்சி, அதை விட பெரிய பெரிய புரட்சிலாம் இங்கே இருக்குது. அதை வந்து கொந்தி விட்றாதீங்க. உங்களை தான் பேச தெரியும் பேசாதீங்க. எல்லாருக்குமே பேச தெரியும், எல்லாருமே பேசுவாங்க. சி, ஆரம்பத்துலேருந்து எனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்தே இந்த சீமான்லாம் வந்து இவர் இருக்கும்போது, பிரபாகரன் எல்டிடி தலைவர் இருக்கும்போது இவரெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இவர் திடீர்னு அவர் இறந்து போனதுக்கப்புறம் வராரு, பல கரடி கதை சொல்கிறாரு. இவர் என்னமோ போனாராம், இவர் ஆமக்கறி சாப்பிட்டாராம், ஐயோப்பா இவர் தொல்லை தாங்க முடியல. ஸோ அந்த டைமில் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார், ஒரு ஈழப்பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி பண்ணார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஏதோ பண்ணுவார் போல இருக்குன்னு. பட் இவர் இப்போ யாரை பண்ணியிருக்காரு? அதுதான், அதை கேட்டால் அதுக்கு ஒரு மழுப்பலான ஒரு கதை சொல்லுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தொண்டர்கள் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க தலையில் கட்டிட்டு இவர் சவாரி பண்ணிட்டுருக்காரு. அதுதான் பண்ணிட்டுருக்காரு. ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரேன்ற, உனக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ சொத்து? அதெல்லாம் கேள்வி கேட்கல. கலெக்ஷன் வாங்குறேன், இன்னொன்னோ பண்ணின்னு போகிறேன், பண்ணின்னு போ. சும்மா வந்து அரசியல்னு வந்தால் நீ வந்து தனியாக வரணும், அதை விட்டுட்டு முன்னோத்தரை குறை சொல்லினே வந்துட்டுருக்கு. யாருமே வரக்கூடாது. இவரே வருவாரப்பா. ராஜா, உனக்கு இருக்குது 1.8 தான் ராஜா, உன்னையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சி, இப்படி தான் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா மேடம் திட்டுறாரு, அடுத்த கட்டத்தில் அவங்கள புகழ்கிறாரு. இவர் என்றைக்குமே ஒரு ஸ்டெடியான மைண்டோடு இல்லைன்றதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது. சி, எனக்கு வந்து இதுக்கு வந்து பதில் சொல்கிறது பொறுமை இல்லை, அதனால் செலக்டிவாக வீடியோஸ் எடுத்தேன். இவர் ஒரு கட்டத்தில் வந்து கடவுளே கிடையாதுன்றாரு, இன்னொரு கட்டத்தில் பார்த்தா என் பாட்டன், என் முப்பாட்டன் முருகன்ன்றான். அது என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர் என்னத்தை சொல்லி இவர் எப்படி வழி நடத்திட்டு போகிறாரு அவங்களன்னு தெரில. சி, நம்ம தமிழ் மக்கள் நீங்களாம் இருக்கீங்க, இளைஞர் பல பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. எப்பயுமே ஒரு வார்த்தை மேலே ஒரு ஸ்டெடியான ஒரு இது இல்லாத மனுஷன், இவர் எப்படி உங்களை வழி நல்வழியில் வந்து உங்களை கூப்பிட்டு போவார்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது யாராவது பார்த்தீங்கன்னா என்னை திட்டுறதுக்காக அங்கே கீழே மெசேஜ் வைப்பீங்க. தயவுசெய்து இதுக்கான விளக்கத்தை கொடுங்க. திட்டுங்க, நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே விளக்கத்தை கொடுங்க. நாங்கள் ஃபாலோ பண்ணுறத வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் செய்தவர், இதை மாதிரி மற்றவங்களை பற்றி குறை சொல்லாதவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்.
இவர் வந்து மற்றவங்களை குறை சொல்லியே தான் அரசியல் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்து சுயமாக புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் சும்மா அரசியல் பண்ணிட்டுருக்காரு அவ்வளோதான். மற்றவங்களை குறை சொல்லி அரசியல் பண்ணி இருக்கிற மக்களை ஸ்பாயில் பண்ணுறாரு. இவர் எப்படின்னா கர்நாடகாவில் இருக்க ஒருத்தர் இருக்கார் நாகராஜ், அவரை மாதிரியோ இந்த மகாராஷ்டிராவில் இருக்க மாதிரி இவர் தனிமையாக இந்த தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லி இதை பூஸ்ட் அப் பண்ணி அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணணும்னு தான் இவர் பார்த்துட்டுருக்காரு ஒழிய இவர் எதுவுமே நல்லது பண்ண மாட்டார். ஏன்னா இவருக்கு ஸ்டெடியாகவே மைண்டு கிடையாது. என்ன இவர் சொல்ல வரதே வந்து தெளிவாக சொல்ல மாட்டார். இன்றைக்கி ஒன்று பேசார், நாளைக்கு ஒன்று பேசார். தமிழ் ஈழம் ஈழம்னார். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு தான் ஈழ பொண்ணை. அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, இவருக்கு வந்து புரட்சி புரட்சி உனக்கு எங்கடா ரசிகர் இருந்தாங்க. ஐயோ எனக்கு டென்ஷனே, எனக்கு வாயில் நல்ல வார்த்தையே வரமாட்டேன். ரொம்ப மரியாதையாக பேசணும்னு பார்த்தேன். இவர் வீரர் சூரர் எல்லாம் ஒத்துக்கலாங்க, பட் அந்த சைடு விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு பாவம் கதறினே இருக்குது நியாயத்தை கேட்டு. சரி இவர் தான் தப்பு பண்ணாதவர் தானே, அதுக்கான பதிலை கொடுக்கலாம்ல. ஏன் அந்த பதிலை கொடுக்க மாட்டேன்றார்? ஏன் அது பேச கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் கூட சொல்கிறார்? அந்த அம்மா கேட்குற கேள்விக்கு ஒன்றுத்துக்காவது பதில் சொல்லுங்க மிஸ்டர் சீமான். சி, இவரை சுற்றி இவ்வளோ ஓட்ட வச்சுப்பார், இவர் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருப்பார். அப்புறோட அல்டிமேட்டான எய்ம் என்னென்னா அவர் மற்றவங்களை குறை சொல்லணும், இவர் தான் நல்லவர், இவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், இவரை நல்லவராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், மற்றவங்களெல்லாம் வந்து தப்பாக சொல்லிவிட்டு தப்பாக பண்ணுறாங்க. சி, நான் அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் பண்ணுறீங்களா, முதல்ல ஜட்ஜ் பண்ணுங்கள். எதிராக யார் எல்லாருமே சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. சரி, இப்போ ரஜினிகாந்த் பாலிடிக்ஸ் வர்றதுனா இமீடியட்டாக நாங்கள் வரல, அதுக்கான விஷயங்கள் என்னென்னு அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் இறங்குறேன்னே தவிர, அவர் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, அதில் ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி இறங்குங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லி அதை மண்டையில் ஏற்றிக்கிட்டு உணர்ச்சி வசமாக பேசுகிறாரு. அந்த உணர்ச்சி இளைஞர்கள் நீங்கள் அந்த வயசில் அப்படி தான் இருக்கும். அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வந்து அவரை தலைவர்ன்றீங்க. இவ்வளோ பேச்சு நான் வச்சுருக்க சாதாரணமாக வீடியோஸ் நீங்கள் யூடியூபில் போய் தேடினா 1008 வீடியோஸ் இருக்குது. இவ்வளோ ஒரு தப்பான இது இருக்குது அவர் கையில், ஒரு ஸ்டெபிளைஸ் ஸ்டெடி மைண்டு கிடையாது. இவரை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேணான்ல, பட் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா ஃபாலோ பண்ணுறவங்க? திரு சீமான் அவர்களே, உங்களுக்கான ஃபாலோயிங் இருக்குது, நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஃபாலோயிங்னா பெரிய ஃபாலோயிங் இல்லைனாலும் நீ சொல்கிறத வந்து கேட்டு நடக்கிற அளவுக்கு ஒரு சில கூட்டம் இருக்குது. அவங்கள உன் மேலே வச்சுருக்க மரியாதைக்கு நீங்கள் வந்து அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தி கூட்டின் போங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபாலோவர்ஸ் நல்லா இருப்பாங்க. சும்மா இந்த எதிர்மறையான அரசியல் பண்ணிகிட்டு இப்படி பண்ணி நீ சத்தியமாக லைஃப்பில் சீயமாக உட்கார முடியாது, அது கன்ஃபார்மு. அப்படி இருக்கும்போது நீ நல்வழிப்படுத்தி அந்த கூட்டத்தை சரி பண்ணி அடுத்த எலெக்ஷனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த எலெக்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, இளைஞர்கள் வராங்க, அவங்கள வந்து நல்ல வழியில் கூட்டம் போகிறத பாருங்கள். சும்மா ஒரு ஸ்டெடியான பேச்சு இல்லாமல் இப்போ ஒன்று பேசுகிறீங்க அப்புறம் ஒன்று பேசுகிறீங்க, அது ரொம்ப தப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப, இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசுனா ரொம்ப அரகண்டாக பேசுவேன்றதுக்காக நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.